ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ குட் மார்னிங். சண்டே புதுக்கோட்டை வந்ததுக்கான டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்னன்னா புதுக்கோட்டை வந்து மேரேஜுங்க, கார்த்திகோட ஃப்ரெண்டு சையத். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சையத் ஃப்ரெண்டு, அது போக இது ஒரு பாய் வீட்டு கல்யாணம். போனால் மத்தியான பிரியாணி சூப்பராக இருக்கும். சையத் வந்து ரொம்ப க்ளோஸ் கூட கார்த்தியாவுக்கு, அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளம்பிட்டோம். இன்னைக்கு அதுக்கான பிளாக் தான் பாய் வீட்டு கல்யாணம் பிரியாணி. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப அளவு பத்தியமாக எதிர்பார்த்துட்டு போயிட்டு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் ஆகலாம். ஸோ பிரியாணி வந்து முக்கியம், கண்டிப்பாக முக்கியம், செகண்டரின்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக முக்கியம். ஸோ தரமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளவுடியாக இருக்குது, வெயில் இல்லாமல் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ சில்லாகவே இருக்குது புதுக்கோட்டை. ஸோ மேரேஜில் மீட் பண்ணலாம், ஸ்டே டியூன். எஸ்ங்க, நம்ம வந்து உள்ள வந்துட்டோம். ஸோ எல்லாமே பேக்கை பற்றி செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி க்ரௌட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட கடங்க வச்சிருக்கு, இந்த புக் லைட்டிங் இருக்கா. ஸோ ஓகே. ஸோ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து உட்காந்துட்டாரு, சையத் அபுதாகிர், கார்த்திகோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு அதுக்கான சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே மேரேஜோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் லஞ்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் நாங்கள் 1 hour ஆயிரம் நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 இருக்கும். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ சாக்லேட், தேங்க்யூ. சாக்லேட் தந்திருக்காங்க, யூஸ்வல் அப்பவும் கொடுக்குறது தான், கல்கண்டு கீழே கொடுத்துட்டாங்க. இன்னும் சாக்லேட் கேண்டீன் மேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபங்க்ஷன். சுமார் 30 வயதுடைய மணமகள் புதுக்கோட்டை சுப்பிரமணிய நகரைச் சேர்ந்த ஷர்மிசி அவர்களுடைய மகள் சுமார் 23 வயதுடைய ரோஜா நிசா. இந்த திருமணத்திற்கு சரபுதீனுடைய மகன் மணமகளின் சகோதரன் எஸ் நாகூர் கனி வரி வக்கீலாகவும் பாய் பாய், சாப்பிட்டு வந்துடும், சாப்பிட்டு வந்துடும். ஸோ சாப்பிட போகிறோம். ஸோ சையதை பார்த்தாச்சு, மிஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம், பிரியாணி சாப்பிட போகிறோங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, லெட்ஸ் கோ. ஸோ ஃபைனலி பிரியாணி. மேரேஜ் பிரியாணி அது ஒரு ஸ்பெஷல் தாங்க நமக்கு எப்போவுமே. ஸோ மட்டன் பிரியாணி பீஸ்லாம் பார்க்கவே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவல் சில்லி சிக்கன் அண்ட் பச்சடி, அண்ட் இது வந்து ஒரு தயிர், சாரி பாயாசம். ஸோ எனக்கு சால்னா பிடிக்காது, அதனால் நான் பிரியாணியோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது பந்தி பிரியாணி, நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் பேச முடியாது, டக்குன்னு சாப்பிட எழுந்திரிச்சிருப்போம். சையத் அபுதாகிர், ஹாப்பி மேரிட் லைஃப், ஃபைனலி பிரியாணி. பிரியாணி வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்மதி கிடையாது,
நார்மல் ரைஸ் தான், ஜூஸியாகவே இருக்கு. ஓகே பிரியாணி சாப்பிடுவோம். பயங்கர கூட்டம், அது போக வெளியில் பார்த்தீங்கன்னா மழை வரனால உள்ள பயங்கரமாக பூசுங்க. ஒரு வழியாக மேரேஜ் முடிஞ்சு பிரியாணி வந்து ஓகே, பயங்கர சூப்பர் அப்படின்றது நல்லாவே இருந்துச்சு பிரியாணி. ஸோ கிளானி பிரியாணி இன்னுமே நல்லாயிருக்கும், பட் இது ஓகே. எனிவே இங்கே மேரேஜ் முடிஞ்சு, சைடோட மேரேஜ். ஸோ ஹாப்பி மேரேஜ் லைஃப் சைட். நாங்கள் இங்கேருந்து ரூம் போயிட்டு ரூம்லேருந்து டேரெக்டாக பொள்ளாச்சி போனோம். சொல்லிட்டு மழை வேறு தூவிட்டு இருக்கு, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். ஓகே பை 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 பை.